ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா வச்சு ரவையும் மைதாவும் வச்சு ஒரு ரவா பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறேன். அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவா பணியாரம் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டிடுறேன். நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையும், ஒரு கப் மைதா, முக்கால் கப் வெல்லம், இதே கப்பில் முக்கால் கப் பால், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி வெள்ளத்தில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி தேவைப்பட்ட தண்ணி, நம்ம வெள்ளம் கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும், நம்ம எக்ஸ்ட்ரா கரைக்கிறதுக்கு வந்து நமக்கு பால் இருக்குது, தேவைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளம் சேர்த்து வெள்ளத்தோட தண்ணியும் சேர்த்துட்டேன். ஓரளவு கரைஞ்சிச்சு, இது ஃபுல்லாக கரைஞ்சி வரட்டும். நம்ம அப்படியே கூட சேர்க்கலாம், வெள்ளத்தில் ஒருவேளை மண் கல் ஏதாவது இருக்கலாம், அதுக்காக தான் நம்ம இப்படி கரைச்சிட்டோம்னா வடிகட்டியே எடுத்துட்டோம்னா வெள்ளம் வெள்ளத்தில் மண் கல் இருந்தாலும் நமக்கு வடிஞ்சு வடிகட்டும் போது எல்லாம் வந்துடும். இது கரைஞ்சோடனே பார்க்கலாம், வெள்ளத்தை வடிச்சிக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் எந்த பாத்திரத்தில் மாவு கரைக்கிறேனோ அதே பாத்திரத்தில் நான் வெள்ளத்தை வடிகட்டிக்கிட்டேன். சும்மா லைட்டாக பாருங்க, அடியில் சும்மா லைட்டாக மண் மாதிரி தெரியுது, அவ்வளோதான், சுத்தமான வெள்ளமாக தான் இருக்குது. இப்போ மாவு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மைதா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சேமாக மைதாவும் ரவையும் எடுத்துக்க வேண்டியதான். ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு போடுறேன். அந்த இனிப்பு வந்து நமக்கு ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு தான். ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க பாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு குழி பணியாரம் அளவுக்கு இருக்கணும். நம்ம வந்து குழி பணியார கல்லில் தான் நம்ம இன்றைக்கி ஊற்ற போகிறோம். அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரவை வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக இழுத்துரும் தண்ணி, ஊற்றுற தண்ணியெலாம். அதனால் நல்லா கரைச்சி கரைச்சிட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாலுக்கும் இந்த வெள்ளை தண்ணிக்கும் நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. நான் ஃபுல்லாக கரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து இன்னும் இருக்கும், இப்போ இது ஒரு மணி நேரம் இருக்கட்டும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இறுகிருக்கோ திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பணியாரம் வார்க்க வேண்டியதான். இது கொஞ்சம் ஒரு மணி நேரம் இருந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், நம்ம ரவா பணியாரம் மாவு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஊறி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. நம்ம இதிலேயே அப்படியே நம்ம இதோடையே அப்படியே நம்ம வந்து நம்ம பணியார கல்லில் வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி அதுலேயும் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வடைசட்டியில் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ திக்காக வேணாம்னு நினச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆயில் ஹீட் ஆகணுன்னு எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ரவை வந்து ஒன்று ரெண்டு ஊறாமல் இருந்தாலோ இல்லை நல்லா மசிச்சு விட்டோம்னா நல்லா நொறுங்கிரும். நமக்கு மாவு பதத்துக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆயிலில் விட்டுக்கலாம். பாருங்கள், சின்னதாக ஒரு கரண்டி வச்சு நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் கரண்டி எடுத்து அப்படி விடுறேன். இங்கே பாருங்கள், நம்ம விட்ட உடனே அது மேலே உப்பி வரும். அது ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அதுவே மேலே எலும்பி வந்துருச்சு, இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். கம்மி கம்மியாக போட்டு அனல் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சு எடுக்கணும். அப்போ தான் இல்லைன்னா கரிஞ்சிரும், மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வேகாமையே போயிடும். அதுக்காக நம்ம அனல் நல்லா குறைச்சி வச்சு பண்ணணும். ஏன்னா வெள்ளம் வேறு சேர்த்துருக்கோம், சீக்கிரமாக கரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அனல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக தான் இதை செஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நம்ம ரவை பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். நான் அனல் சிம்மிலேயே வச்சு இவ்வளோ நேரம் வேக வச்சு எடுத்திருக்கேன். சிம்மிலே வச்சுக்கோங்க, அதிகமான அளவு வச்சா கரிஞ்சிருவாங்க.
பணியாரம் வந்து டேஸ்ட்டாகவே இருக்காது, சாப்பிடவும் நல்லா இருக்காது. நான் வந்து பணியார கல்லில் குழிப்பணியாரம் சட்டியில் தான் இது வந்து இந்த ரவை பணியாரம் செய்கிறதா இருந்தேன். கொஞ்சமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஆயிலே விட்டுட்டேன். அந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து இது கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ரவா பணியாரம் வெந்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.